அண்ணா வணக்கம். அண்ணா எதிரில் வர ஆள் கூட தெரியாம அப்படி ஒரு டிஸ்கஷனே? வேற ஒன்றும் இல்லைப்பா, நேற்று புரோட்டா சாப்பிட்டோம். சரி என்ன ஈ கொத்து புரோட்டா சாப்பிடலான்னு நான் சொல்கிறேன், தம்பி புரோட்டா சாப்பிடலான்னு சொல்கிறான். நல்ல டிஸ்கஷனை கடைசி என்ன முடிவு பண்ணீங்க? நான் கொத்து புரோட்டா சாப்பிடலான்றேன். புரோட்டா தான் சாப்பிடணுங்கிறேன். சரி ரெண்டு தான் சாப்பிடுவோமே அப்படின்னு பார்க்குறோம். சாப்பிட வேண்டியதா? ஓ, புரோட்டா சாப்பிடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க? சரி, பரோட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பரோட்டா செய்யறதுக்கு பயன்படுத்துற மைதா மாவு இருக்குல்ல, அது எப்படி தயாரிக்கிறாங்க, அதனால நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சுருக்கமா சொல்றேன். கேட்டுட்டு பரோட்டா சாப்பிடலாமா வேணாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுங்க? கோதுமையோட சக்கையில தான் மைதா மாவு தயாரிக்கிறாங்க. அந்த மைதா மாவு பாக்குறதுக்கு பழுப்பு நிறமா தான் இருக்கும். நமக்கு தான் எதுவும் வெள்ளையா இருந்தா தான் பிடிக்குமே. அப்படி பழுப்பு நிறமா இருக்க மைதா மாவை பளிச்சுன்னு வெள்ளையா மாத்துறதுக்கு அதுல பென்சில் பெராக்சைடு அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை கலக்குறாங்க. தலைக்கு அடிக்கிற ஹேர் டையு, பெயிண்ட்டு இதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துற கெமிக்கல் தான் பென்சில் பெராக்சைடு. இவ்வளவு நச்சுத்தன்மை வாய்ந்த கெமிக்கலை அந்த மைதா மாவை வெள்ளையாக்குறதுக்கு பயன்படுத்துறாங்க. கடையில நம்ம சாப்பிட்ற புரோட்டா நல்லா டேஸ்டா இருக்குல்ல, ரெண்டு சாப்பிட்டா இன்னொன்று சாப்பிடணும்னு தோணுது இல்லை, அப்படி டேஸ்ட் கொண்டு வர்றதுக்காக அதில் அலெக்சான் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. இந்த அலெக்சான் அப்படிங்கிற கெமிக்கலு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, சக்கரை நோயெல்லாம் வருது இல்லையா மனுஷனுக்கு, அந்த சக்கரை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்கல்ல, அப்படி கண்டுபிடிச்ச மருந்தை முதல்ல எலிக்கோ முயலுக்கோ கொடுத்து செக் பண்ணுவாங்க. ஆனால் எலிக்கு சக்கரை நோய் இருந்தால் தானே அந்த மருந்து வேலை செய்யுதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். அப்படி எலிக்கு சக்கரை நோயை உண்டாக்குறதுக்காக செலுத்தப்படுற மருந்து தான் அலெக்சான். சக்கரை நோயை உண்டாக்குறதுக்காக பயன்படுத்துகிற கெமிக்கலை தான் டேஸ்ட்டுக்காக பரோட்டா தயாரிக்கிற மைதா மாவில் கலக்கிறாங்க. இப்படி தயாரிக்கப்படுற மைதா மாவு கூட ஏதோ பாம் ஆயிலையோ ரீஃபண்ட் ஆயிலையோ கலந்து தான் நாம் விரும்பி சாப்பிட்ற பரோட்டாவை ஹோட்டலில் தயாரிக்கிறாங்க. நாக்குக்கு அடிமையாகி அந்த புரோட்டாவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா பல நோய்க்கு நாம் அடிமையாயிடுவோம். பிரதர், புரோட்டா கெடுதல்னு சொல்லிட்டு நம்ம அறிவுக்கு தெரியுது, ஆனால் டேஸ்ட் நாக்கில் ஒட்டிக்கிச்சே, அது என்ன பண்ண முடியும்? பிரதர், நீங்கள் புரோட்டா சாப்பிட்ணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடையில் போய் மைதா மாவில் செஞ்ச புரோட்டா வச்சு சாப்பிட்றீங்க. வீட்லேயே சுவையான கோதுமை புரோட்டா செய்யலாமே. கொஞ்சம் கோதுமை எடுத்துக்கோங்க, அது கூட கொஞ்சம் கொண்டக்கடல, கொஞ்சம் பச்சைப்பயிர் கலந்து மாவு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்ல செக்குல ஆட்டின எண்ணெயா வாங்கி மாவை பிசைஞ்சு வீட்லேயே கோதுமை பரோட்டா போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்லா சுவையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவோம், ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வோம்.